வெல்கம் டு மை சேனல் திவ்யாலி. இன்றைக்கி நாம் கூஸ்பெரி கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளாக் பிளாக்காக ஆகிடும். அதனால் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சீங்க அப்படின்னா, இல்லை அடுத்த மறுநாள் செஞ்சீங்களோன்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்ததான் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் எடுத்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வந்துருச்சு, ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆற விடணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சிருக்கு அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டாக வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ஷேப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் அதுவே வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அதுவே பிரியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சீட்ஸ் வந்து வேஸ்ட் தான், பிகாஸ் இது வந்து வேக வச்சதுனால இது எதுக்குமே யூஸ் ஆகாது, அதனால் இது வேஸ்ட்டு தான். இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் ட்ரையாக, பிகாஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இது வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வேக வச்சு இந்த நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ லைட்டாக குலுக்கி விட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் சுகர் நிறைய போட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக தெரியும், இல்லாட்டி வந்து ஸ்வீட்டாக இருக்காது. அதே மாதிரி குலுக்கி இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இது 2 or 3 days வந்து நல்லா அதை ஊறணும். நான் வந்துட்டு இதை வச்சு 2 days ஆயிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும். பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கணும். ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் வைக்கணும்.
இது 1 or 2 days வந்தோம், அப்படியே நல்லா காயணும். 2 days அப்புறம் பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 1 cup சுகர் எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ காய வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயில் இந்த பவுடரை லைட்டாக தூவ போகிறோம். இந்த மாதிரி துவைக்கலாம். இந்த பவுடர் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, என்னதான் வந்துட்டு நல்லா காய வச்சுருந்தாலும் அது சுகரில் ஊற வச்சது இல்லைங்களா, அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும்ல, அதனால் வந்து இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கலாம். வேலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். கூஸ்பெரி கேண்டி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் பை ஃப்ரெண்ட் திவ்யா.